ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ உங்க எல்லாருக்கும். ஸோ இந்த சம்மர் டைம்ல வந்து நம்மளை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும், ஜென்ரலாகவே நம்ம நல்லா பார்த்துக்கணும், சம்மர்ல எஸ்பெஷலி நம்ம வந்து நம்மளோட பாடியை பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அது பற்றி தான் இந்த வீடியோ. ஹேர் கேர் டிப்ஸ் தான், நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் என்னோட ஷூட்டிங்கில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹீட் படும் போது நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். நீங்க வந்து ஒரு உங்களோட முடியில வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல 45 மினிட்ஸ் வச்சுட்டு இன்னும் நல்லா என்ன பண்ணலாம்னா, இந்த ஆயில் எல்லாம் தலையில இருக்கும் போது பாய்ஸும் ஃபாலோ பண்ணலாம், கேர்ள்ஸும் ஃபாலோ பண்ணலாம். பட் இது வந்து ரொம்ப ரிக்வெஸ்டடான ஒரு வீடியோ. நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் ஹேர் நல்லா இருக்குது, ஸோ ஹேர் டிப்ஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஹேருக்கு நான் வந்து ரொம்ப பெருசாக பண்ண மாட்டேன், பேசிக்கான விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் நான். அண்ட் மற்ற விஷயங்கள், அம்மா சொன்ன விஷயங்கள் கூட நான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன் நான். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஹேர் ட்ரிம் பண்ணுவாங்க, திங்கிங் தட் ஹேர் ட்ரிம் பண்ணால் க்ரோ ஆகும்னு. பட் என்ன விஷயம்னா, அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட டெட் ஹேர் கட் பண்ணால் நம்ம ஹேர் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, ஃபார் ஹேர் க்ரோத்து நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து பாடியில் எவ்வளோக்குள்ளே எப்படி சொல்கிறது, பிளட் நமக்கு வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வரைக்கும் வரது வரும்போது அப்போ தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். அதனால தான் சில பேர் வந்து யோகா பண்ணுவாங்க. நம்ம தலைக்கீழே நிற்கும் போது நம்ம பிளட் எல்லாம் ஹெட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதனால ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ சில பேர் வந்து யோகா பண்ணாததுனால நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களோட கோம் இருக்குல்ல, அந்த கோம் வந்து உங்களோட பிரிசல்ஸ் வந்து ரொம்ப தள்ளி 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 இருக்கணும். நல்லா குண்டு ப்ரிஃபரபிளி வுடன் கோம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேர் வந்து டாப் டு பாட்டம் உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து நல்லா ப்ரெஷர் போட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்கன்னா, சாரி கோம் பண்ணிங்கன்னா, அது வந்து ஒரு மசாஜாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட எப்படி சொல்கிறது, அந்த சர்க்குலேஷன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அப்படி ஸ்டிமுலேட் ஆகும்போது பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பேசிக்கான டிப், இந்த டிப் வந்து நானும் பண்ணுவேன். என்னென்னா, நம்ம ஹேர் ஆயிலிங். ஸோ ஹேர் ஆயிலிங் வந்து ரொம்ப நெசசரி. நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுல நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வெளியில் போகும். அண்ட் நமக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து சம்டைம்ஸ் எனக்கு வந்து கோகோனட் ஆயில் மீறி எனக்கு வந்து நல்லா அந்த ஆயில் திக்காக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹேரில் அப்படியே ஒட்டும். ஸோ எனக்கு வந்து ஆர்கன் ஆயில் மிக்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரெண்டு மூணு கருவேப்பிலை லீவ்ஸ் எடுத்துட்டு அந்த ஆயிலை பாயில் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலை லீவ்ஸ் போட்டிங்கன்னா, அது கொஞ்ச நேரம் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து எதோ உங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லா மசாஜ் பண்ணலாம், இல்லைனா வந்து காட்டன் பால் எடுத்து அதுவும் வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஆயில் வந்து சூடா இருக்கிறதுனால உங்களோட தலைக்குள்ள அப்படியே வந்து அது வந்து உள்ளே போகும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், அண்ட் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஆயில் வந்து ஓவர் நைட் வச்சு கூட தூங்குவாங்க, ஆனால் நமக்குலாம் பழக்கம் இல்லாததுனால நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 40 மினிட்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக நம்ம வாஷ் பண்ணிடணும். இன்னும் நல்லா என்ன பண்ணலான்னா, இந்த ஆயில்லாம் தலையில் இருக்கும் போது அது வந்து நம்ம ஸ்கேல்ப்ல அப்சார்ப் ஆகிறது, ஹேரில் அப்சார்ப் ஆகணுனுக்காக நம்ம வந்து அதை ஸ்டீம் கூட பண்ணலாம். அதுதான் நம்ம பார்லர்ஸ்லையும் பண்ணுவாங்க, அதை நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணலாம். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே தலை குளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அவசரத்தில் வந்து வெளியில் போகணுன்ற அவசரத்தில் வந்து உடனே வந்து ஹேர் ட்ரையர் எடுத்து நம்ம வந்து காய வச்சுருவோம், இல்லைனா வந்து டவல் எடுத்து அப்படியே நம்ம ஹேர் வந்து ட்விஸ்ட் பண்ணி இப்படி நசுக்குவோம். ஆனால் இது எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ரிஃபரபிளி என்ன பண்ணோம்னா, நம்ம ஹேரை வந்து ஏர் ட்ரை தான் பண்ணணும். அண்ட் என்ன, நம்ம ரொம்ப வெயிலில் போய் நின்றுடக்கூடாது, ஆனால் மைல்டான வெயில் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் நிற்கலாம். ரொம்ப வெயில் போகும்போது நமக்கு வந்து தலைவலி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம வீட்டிலே இருந்த அந்த ஃபேன் காத்துலேயே வந்து ட்ரை பண்ண வச்சுருவேன் எப்பவுமே. அண்ட் ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேர் ட்ரையெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, அது வந்து ஹீட் படும் போது நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகும், நமக்கு ரொம்ப ரஃப் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டைலும் பண்ணக்கூடாது. நம்மளோட ஹேரை எவ்வளோக்குள்ள நம்ம வந்து அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறோமோ அவாய்ட் பண்ணணும். இல்லை இன்கேஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர்லாம் ஸ்டைல் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் இருக்குது, ஈவெண்ட் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹேர் சாரி ஒரு கலர் இல்லை ஒரு ஐனர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, எப்பவுமே வந்து ஹேர் ப்ரொடக்டின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். ஸோ ஹேர் ப்ரொடக்டின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு அளவுக்கு அந்த ஹீட் வந்து உங்கள் ஹேரில் வந்து படாமல் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும்.
ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஷாம்பு அண்ட் எப்பவுமே வந்து ஒரு கண்டிஷ்னர் போடணும். அண்ட் கண்டிஷ்னர் பதிலாக நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா மாஸ்க் யூஸ் பண்ணுவேன், ஹேர் மாஸ்க். அண்ட் அது வந்து நம்ம ரொம்ப ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலே வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு மாஸ்க் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கப் கர்ட் எடுத்து உங்கள் முடிக்கு தேவையான அளவு கர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு ஒயிட் டேக் போடணும், எல்லோ போடக்கூடாது. ஸோ உங்கள் முடி ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு ஒயிட் டேக் கூட போடலாம். ஸோ இது வந்து போட்டு நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணிட்டு உங்கள் ஸ்கேல்ப்ல வந்து அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப் பண்ணவும் இல்லை உங்களோட என்டையர் ஹோல் ஹேர் ஸ்டாண்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களோட முடியில வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 45 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா வார்ம் லூக் வாட்டரில் வந்து நீங்கள் ரின்ஸ் பண்ணணும். ரொம்ப சுடுதண்ணில் ரின்ஸ் பண்ணவே கூடாது. அது வார்ம் லூக் வாட்டர் நீங்கள் ரின்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மைல்ட் ஷாம்பு அண்ட் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நரிஷ்டாக இருக்கும், அவ்வளோ எப்படி சொல்கிறது ஷைனியாக சில்கியாக இருக்கும் உங்கள் ஹேர். இது பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 5-6 months நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். டேண்ட்ரஃப் வந்து நிறைய விஷயங்களால் வரும். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் வரலாம், இன்னொன்று பாடி ஹீட்டாக வரலாம், இன்னும் நம்ம சரியாக தூங்கலை, நம்ம சரியாக சாப்பிடல அப்படின்னு என்ன ரீசன் இருந்தாலும் நமக்கு வந்து ஹேரில் டேண்ட்ரஃப் வரும். அண்ட் ஹேரில் டேண்ட்ரஃப் வந்தாலே நமக்கு வந்து அதுக்கப்புறமா ஹேர் க்ரோத்தும் சரி ஹேரை மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து சில பேர் வந்து அது ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு கையோ நம்ம டேண்ட்ரஃப் இருக்குன்னு கூச்ச கூட படும் வழியில் போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நிறைய ரெமெடிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வீட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நம்மளோட பிளான்ட் ஆலோவேரா எடுத்துக்கோங்க, நம்ம கடையில் வாங்கினது கிடையாது. பிளான்ட் ஆலோவேரா அதுலேருந்து கட் பண்ணி கொஞ்சம் ஜெல் எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எக் ஒயிட் கூட மிக்ஸ் பண்ணி அண்ட் லெமன் வந்து எடுத்து அதுக்கு நல்லா பிழிஞ்சு அதுவும் இதை எடுத்து மூணுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல் பண்ணி அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லை நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து என்னோட டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் அண்ட் இது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, இதுதான் அதோட பேர். ஸோ இதோட பேர் வந்து சலிசியா கேட்டி. அண்ட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு பர்சனலாக, ஏன்னா நான் என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த டேண்ட்ரஃப் போகவே இல்லை. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட டாக்டர் சொன்ன விஷயம். சரி நீங்களும் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு வந்து இது ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆச்சு. இதுலேயும் பாருங்கள் ஆலோவேரான்னு தான் போட்டிருக்கேன், இது ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது ரொம்ப ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட் ஆலோவேரா, ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ இது வந்து எனக்கு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைமே போகலை, ஒரு ஃபியூ டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா போய் அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை அந்த டேண்ட்ரஃப். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து போய் அடுத்த நாள் நம்ம ரெண்டு நாள் தலை குளிக்கலைன்னா அது உடனே வந்துடும். பட் இது அந்த மாதிரி ஆகலை, எனக்கு வந்து உண்மையாகவே பயங்கர ரிசல்ட் இருந்துச்சு. நீங்களும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து ஹேர் க்ரோத்க்கு வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து எனக்கு நான் ட்ரை பண்ணது கிடையாது, ஆனால் இது வந்து ஐ ஸ்வேர் பை திஸ் பிகாஸ் இது வந்து என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இது ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலாகவே நிறைய இடத்துல நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும், முடி சரியாக வளராது, அந்த மாதிரி ஜெனட்டிக்காகவே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இல்லை அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் சம்டைம்ஸ் இல்லைன்னா ஒரு செம்ம ப்ராடக்ட் சாரி செம்ம இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நிறைய பேர் வந்து எல்லா ஹேர் வாஷ் முன்னாடி அதை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்து தலை குளிப்பாங்க. அது பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் மாதம் கழிச்சு உங்களுக்கு அந்த ரிசல்ட் நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா சின்ன வெங்காயம் வந்து எடுத்து நிறைய பயங்கரமாக அரைச்சி அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து ஆலோவேரா ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு மிக்சராகவும் அந்த மிக்சர் எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாம் தேவையான இடத்துல மட்டும், எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரிலீஜியஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபியூ மந்த்ஸில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஹேருக்கு வந்து நம்ம மேலோட்டாக அப்ளை பண்ணுற விஷயங்கள் தாண்டி நம்ம வந்து கன்சியூம் பண்ணுற விஷயங்கள் வந்து எப்போவுமே வந்து இன்னும் பயங்கரமாக ஒர்க் ஆகும், இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னா நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்லாம். கருவேப்பிலைன்ற வந்து நமக்கு வந்து சாம்பாரில் சரி நம்ம என்ன நமக்கு என்ன குழம்பு சாப்பிட்றோமோ அதில் எப்பவுமே கருவேப்பிலை இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து எப்பவுமே அதை தனியாக எடுத்து வச்சிரும். எனக்குலாம் அந்த பயங்கரமான பழக்கம் இருக்குது, ஆனால் அது வந்து சாப்பிட்டு அவ்வளோ நல்லது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. என்னோடய ஷூட்டிங்கில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இவ்வளோ நீளமான முடி இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி ஏதோ பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து நல்லா யம்மியா இருக்கும், அது ஒரு டிஷ்ஷாகவே சாப்பிடுவாங்க. அண்ட் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஹேர் க்ரோத் இந்த 2 வருஷமாக ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அண்ட் கருவேப்பிலை தாண்டி நீங்கள் வந்து பாதாம் சாப்பிட்லாம், பருப்பு சாப்பிட்லாம், எக்ஸு, சோயா, மூங் தால், பீன்ஸ், இதெல்லாம் டேட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் பயங்கரமாக இருக்கும்.
ஸோ இன்னொரு காஸ் ஃபார் ஹேர் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ் நமக்கு பயங்கரமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது. நமக்கு வந்து ஹேரை வந்து நீட்டாக எப்பவுமே இருக்கணும்னா நம்ம வந்து நைட் தூங்கும் போது நம்மளோட பில்லோ கவர் வந்து சில்க் கவராக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரஃபாக இல்லாமல் நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம ஹேர் நம்ம காலையில் ஏஞ்சிக்கும் போது அது வந்து டேங்கிலே ஆயிருக்காது. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட் வந்து எப்பவுமே தூங்கும் போது பின்னல் போட்டு நம்ம தூங்கணும். பின்னல் போட்டு தூங்கும் போது காலையில் நம்ம ஏஞ்சி அதை பின்னல் ஓப்பன் பண்ணால் நம்மளோட முடியில் வந்து ஒரு சிக்கு இருக்காது. சிக்கலாத போதே நமக்கு வந்து முடியில் இருக்கிற பிரேக்கேஜ் கம்மியாகும். இன்னொரு விஷயம் நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுற டவல் வந்து எப்பவுமே காட்டன் டவலாக தான் இருக்கணும். அண்ட் எப்பவுமே ரப் பண்ணக்கூடாது, அது வந்து மைல்டாக ஜஸ்ட் அந்த எக்ஸஸ் வாட்டர் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுலேருந்து. ஸோ இந்த வெயில் டைமில் வந்து நம்ம வந்து வீட்டில் வேர்க்கிறதுனால நம்ம வந்து கொண்டை போடுவோம், குடுமி எல்லாம் பூனி டெயிலெலாம் போடுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொண்டை போட முடியாது, நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ வேர்க்குது. ஸோ யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் ரப்பர் பேண்டாக இருக்கணும், இல்லைனா வந்து க்ரன்ச்சீஸ்னு புதுசாக வந்திருக்கு. அது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து டைட்டாக பிடிக்காமல் அது ஒரு மாதிரி லூஸாக நம்மளோட ஹேருக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கும், பட் ஹேரை டேமேஜ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே அந்த வந்து அந்த திக்காக போடாமல் இந்த மாதிரி க்ரன்ச்சீஸ் யூஸ் பண்ணால் உங்களோட ஹேர் வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூட்டரில் போகும்போது இல்லைனா வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போதுலாம் நமக்கு ஹேர் வந்து பயங்கர டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்கார்ஃப் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹேரை டைட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ஏன்னா யுவர் ஹேர் ஆல்சோ நீட்ஸ் டு ப்ரீத். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு பயங்கர ஸ்வெட்டாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அது வந்து பண்ணவே கூடாது. நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அண்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட வாஷ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப ரேராகவும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஹேர் வந்து எப்போவுமே வாரத்துக்கு ரெண்டு வாட்டி தான் வாஷ் பண்ணணும். அண்ட் அதுக்கும் தாண்டி உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்வெட் ஆகுது இல்லை ரொம்ப ஆயிலி ஆகுதுன்னா நீங்கள் மேக்ஸிமம் 3 times தான் பண்ணணும். இல்லை அதுக்கு தாண்டி அதுக்கு மேலே நீங்கள் வந்து 4-5 times தான் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்கிற மாய்ஸ்சர் குறைஞ்சி உங்கள் ஹேர் ரொம்ப வீக்காக ட்ரை ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ அவ்வளோதான் என்னோட டிப்ஸ். இது வந்து ரொம்ப பேசிக்கான டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப குழப்பிலாம் சொல்லாமல் நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்களை என்னோட வீட்டில் சொல்ல சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் இதை தாண்டி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸும் நான் ஃப்யூச்சரில் தரேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல்சோ ஃபாலோ திஸ். அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அண்ட் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு சில்வர் பட்டன்லாம் கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ.